ஒரு சூப்பரான கதை பார்ப்போம். ஹிமாலயா வந்து ஒருத்தர் வந்து முத முதல்ல போயிட்டு வந்தார் இல்லையா, ஹிமாலய உச்சிக்கு, ரைட்டா? இங்கே பாருங்கள், ஏன்ட்ட இந்த பேர், ஊர், எந்த வருஷம் போனார் இது எனக்கு தெரியாது. நான் இதில் ரொம்ப வீக்கு, ஏன்னா நான் இதில் நம்பிக்கையை வச்சது கிடையாது. ஸ்கூலில் படிப்பு கூட எல்லோரும் எந்த வருஷத்தில் யார் எந்த கோட்டையை பிடிச்சா, யார் ஜெயிச்சா, எந்த வருஷம் எது நடந்துச்சு, இதில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதில் நான் நம்பிக்கையும் கிடையாது. எதை படிக்கணும் அப்படின்னா, அவர் என்ன மாதிரி விவேகம், என்ன மாதிரி ஒரு தெம்பில், என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸு, எப்படி ஸ்கெட்ச் பண்ணார், எந்த கோட்டை எப்படி பிடிச்சார், அவரோட சிந்தனைகள் என்ன, இதை பற்றி படிக்கணும். நம்ம அதெல்லாம் படிக்கிறது கிடையாது. எந்த போர்ட்டு யார் ஜெயிச்சா, இந்த ராஜா எந்த போர்ட்டை பிடிச்சார், இவர் கோட்டைக்கு வீரர் யார், இதை பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, நான் மேட்ருக்கு வந்துடுறேன். அந்த மாதிரி ஹிமாலய யார் எடுத்தார் தெரியாது, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கண்ணே. அவர் வந்து ஒவ்வொரு தடையும் மேலே ஏறும்போது பல வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக அவர் வந்து ஏறி 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 ட்ரை பண்ணியிருக்கு. நிறைய தடவை ஹிமாலயோட உச்சி பக்கத்தில் போயிட்டு வர கூட திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு தடையும் ஏறி ஏறி தோத்து வரும்போது எனக்கு புல்லரிக்கு செம பாயிண்ட்டு ரெடியாக இருங்க என்ன, ஒவ்வொரு தடையும் ஏறி 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 இறங்கி இறங்கி வந்துட்டு இருந்திருக்காரு. தொட முடியல, ஒவ்வொரு தடையும் போயிட்டு ஃபெயிலாகி வந்துடுவார். ஏன்னா அங்கே உள்ள குளிர், அவ்வளோ தூரம் போகணும், உயிரோடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் கூட போயிட்டு, அப்பா இதுக்கு மேலே போனால் நம்ம சித்திரம்னு எதிர்ப்பு வந்தார். இப்படி வந்து வந்து கிடச்சில. ஆனால் ஒவ்வொரு தடையும் அவர் அந்த மலையை பார்த்துட்டு தோற்று போய் உன்னை தொட முடியல அப்படின்னு ரிட்டர்ன் வரும்போது அந்த மலையை பார்த்து அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஏ மலையே, உனக்கு உயிர் கிடையாது, நீ வளர முடியாது, எனக்கு உயிர் இருக்குது, நான் வளருவேன், நான் முன்னேறுவேன், உன்னையே ஒரு நாள் உன் உச்சத்தை அடைஞ்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மலை, உனக்கு உயிர் கிடையாது, எனக்கு உயிர் இருக்குது, நீ வளர முடியாது, நான் வளருவேன் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் அந்த மலையை அடைச்சார். புரியுதா?